நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழின் செய்தி சேவைகளுடன். நாட்டில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை. கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட மேலும் 421 பேர் சற்று முன்னர் வரையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கொரோனாவிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 706 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதற்கமே குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 35,329 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் COVID-19 மரணங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. இலங்கையில் COVID-19 மரணங்களின் எண்ணிக்கை 204 உயர்வடைந்துள்ளது என அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் 5 கோவிட் மரணங்கள் தொடர்பிலான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. தர்கா நகரைச் சேர்ந்த 72 வயதான ஆண் ஒருவர் களுத்துறை வைத்தியசாலையில் கடந்த 28 தேதி உயிரிழந்துள்ளார். நீரிழிவு, இரத்தம் விசமாகியமை மற்றும் COVID-19 காரணமாக இவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோமஹம பிரதேசத்தைச் சேர்ந்த 59 வயதான ஆண் ஒருவர் தேசிய தொற்று நோயியல் விஞ்ஞான பிரிவில் இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார். கோவிட் நியூமோனியா மற்றும் சுவாசப்பை பிரச்சினையினால் இவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு 5 பிரதேசத்தைச் சேர்ந்த 61 வயதான பெண் ஒருவர் தேசிய தொற்று நோயியல் விஞ்ஞான பிரிவில் இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார். கோவிட் நியூமோனியாவினால் இவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலேவல பிரதேசத்தைச் சேர்ந்த 46 வயதான ஆண் ஒருவர் கலேவல வைத்தியசாலையில் கடந்த 30 தேதி உயிரிழந்துள்ளார். நீரிழிவு மற்றும் COVID-19 காரணமாக இவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெல்மடுள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த 75 வயதான ஆண் ஒருவர் இரத்தினபுரி வைத்தியசாலையில் கடந்த 30 தேதி உயிரிழந்துள்ளார். கோவிட் நியூமோனியா மற்றும் இரத்தம் விசமாகியமை மற்றும் சுவாசப்பை கோளாறு ஆகிய நோய்களினால் இவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தல்களுக்கு அமைய அரசாங்க தகவல் திணைக்களம் குறித்த தகவல்களை வெளியிட்டுள்ளது. இது போன்ற மேலும் பல உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.